இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன சர்வன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பங்கமான சீரீஸ் பார்க்க போறோம். இப்படி ஒரு சீரீஸை நீங்க கண்டிப்பா பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. சீரீஸ்ல ட்விஸ்ட் வச்சிருந்தா பரவாயில்ல, சீரீஸ் முழுக்கவே ட்விஸ்ட அப்படியே கொட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் சீரீஸ் வேற. இந்த சீரீஸ்ல ஒரு பணக்கார ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு தன்னுடைய குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வேலைக்கு வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது கூட பரவாயில்லங்க, இந்த பொண்ணு வந்த நானியா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இன்ட்ரோ ஆகிக்கிறா. இந்த பொண்ணு பேரு லியான் அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயின் நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க போலமா, உடம்புக்கு நனைஞ்சிச்சு போல, அந்த டிரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வேற போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த வீட்டையே அப்படியே சுத்தி முத்தி பாக்க ஆரம்பிக்கிறா. வீடு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, இங்க பாருமா உன்னை பார்த்த ஞாபகத்துல வீட்டை சுத்தி காமிக்க மறந்துட்டேன், வா போயிட்டு வீட்டை சுத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் பெட்ரூம் இதான் பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுத்தி காமிச்சிட்டு நீ இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ண போற, ஸ்டே பண்ணிக்கோ, உனக்கு எப்படி வேணுமோ இந்த ரூமை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கே இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோ போயிட்டு அங்க ஒரு டோர் இருக்கும், அந்த டோரை க்ளோஸ் பண்ண முடியாம முழிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்க பாருலையான் இந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ண முடியல, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், நாளைக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. நம்ம ஹீரோனும் சரிமா நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. கீழே போனோடனே நம்ம ஹீரோ ஹீரோன் கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னா, என்னமா நீ ஏதோ வயசான கிழவிய வர சொல்லுவ இல்ல ஒரு ஆன்டிய வர சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 18 வயசு பொண்ணை வர சொல்லியிருக்க. எனக்கு வேற இந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல, அந்த பொண்ணை பாரு பெருசா பேச கூட மாட்டா, அப்படியே அமைதியா என்னமோ ஒரு மாதிரி ரிசர்வ்டா இருக்கா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றப்ப, யாவோ இங்க பாரு நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, நமக்கு குழந்தைய பாத்துக்கணும் அவ்வளவுதான், இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கா இல்லையா, பேசி பழக எல்லாமே செட் ஆயிடுவா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த பொண்ணு கீழே வரா. இப்ப அப்படியே இந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு அந்த குழந்தைய பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கேன், காலையில போனேன் அப்படின்னா அதோட நைட் தான் திரும்பி வருவேன், என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்லயே தான் இருப்பாரு, ஆனா அவர் வந்துட்டு ஒரு செஃப், வீட்லயே இருந்துட்டு புது புது டிஷ கண்டுபிடிச்சு பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கொடுக்கறதான் அவருடைய வேலை, அவருமே மோஸ்ட்லி பிஸியா தான் இருப்பாரு, நீ தான் குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு குழந்தைய பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. எனக்கும் உன இப்பயே கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, ஆனா என்ன குழந்தை தூங்கிட்டு இருக்கு, நாளைக்கு காலையில காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, நீ எங்கிருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ஒரு ஊர் பேரை சொல்லிட்டு நான் தனியா தான் வந்திருக்கேன், எனக்கு அப்பா அம்மா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்றா. சரி விடுமா, அதை பத்திலாம் நீ பெருசா ஃபீல் பண்ணாத, நீ தான் வந்துட்ட இல்லையா, இதுக்கப்புறம் இந்த குடும்பம் உன்னுடைய குடும்பம் மாதிரி, இந்த வீடை நீ உன் வீடு மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப நான் புக்ஸ் எல்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்றா. என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மேகசின்ஸ் எல்லாம் படிப்பேன் அப்படின்றா. ஓ இதுதான் புக்கு படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவின் உன்னுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது எனக்குன்னு சொல்லிட்டு பெருசா ஆம்பிஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தை குட்டியை நானே பார்த்து பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்றப்ப இவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோ பாத்தியா சில பேருக்கு இது வரைக்கும் போதும் பெருசாலாம் ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கலாச்சி பேசுறாரு. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது சரி ஓகே நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியா நாங்க வந்து கிளம்பி போயிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு தூங்கறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்திருப்பா, தண்ணி குடிச்சிட்டு மேல போயிருப்பா, அந்த பொண்ணு தண்ணி பாட்டில வச்சுட்டே போயிட்டா, அந்த பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்துட்டு பின்னாடியே போனா. அந்த பொண்ணு தூங்கறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் பாக்குறாரு. இந்த பொண்ணு அப்படியே பக்தி மயமான பொண்ணு போல அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்கன் அங்கேயே வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அத்த ராத்திரி நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு அந்த குழந்தையோட ரூமுக்கு போயிட்டு அந்த குழந்தைய என்னமோ பொம்மை மாதிரி அப்படியே காலை பிடிச்சி தூக்கிட்டு போறான். அப்ப அந்த குழந்தையுடைய தலை அப்படியே தொட்டில இருக்குது. இதை கூட இவன் பெருசா பொருட்படுத்தாம அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு மடி மேல படுக்க வச்சுட்டு அப்படியே ஓன்னு கத்தி அழுக ஆரம்பிக்கிறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அது குழந்தையே கிடையாது, பொம்மை. டே என்னடா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான் பாத்தீங்களா. இந்த சவுண்டு பெட்ரூம்ல இருக்கிற பேபி மானிட்டர் வழியா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் காலில காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணை முடிச்சு போயிட்டு குழந்தைய எழுப்புறாங்க. எழுப்புறாங்க அப்படின்னா எந்திரிச்சு போயிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு போயிட்டு என்ன சொல்லுவோம், நைட்டு பாத்ரூம் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டைப்பர் எல்லாம் மாத்தி விட்டு குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க நான் கிளம்ப போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த குழந்தை பொம்மையை தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ, வாமா வச்சுக்கோ, குழந்தைய பெருசா
முழுசா கீழே விட்டுறாது அப்படின்லாம் சொல்லிட்டு குழந்தைக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, அதான் அவ போயிட்டால அந்த பொம்மையை தூக்கி கீழே போடு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. இங்க பாரு இந்த வீட்டுல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம உனக்கு பயங்கர குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்னாச்சுன்னா குழந்தை பிறந்து ஒரு 12 வாரம் இருக்கும், அந்த டைம்ல திடீர்னு பார்த்தா குழந்தை கண்ணை முழிக்கவே இல்ல. நாங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்தா குழந்தை இறந்து போயிடுச்சு. இந்த குழந்தை இறந்து போன விஷயத்த என்னுடைய வைஃபால சுத்தமா தாங்கவே முடியல, மென்டலா பயங்கரமா பாதிக்கப்பட்டு அப்படியே என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி மாறி போயிட்டா. நாங்களும் டோரத்திய சரி பண்ண என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிட்டு பார்த்தோம், எங்கேயுமே சரிப்பட்டு வரல. கடைசியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சைக்கியாட்ரிக் டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இவங்க குழந்தைய தானே மிஸ் பண்றாங்க, குழந்தைய மிஸ் பண்ணதுனால தான் இப்படி மாறி போயிட்டாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட குழந்தை நம்ப வச்சு ஒரு பொம்மையை கொடுப்போம், இவங்களுமே அது பொம்மை கிடையாது தன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்படி நம்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கொஞ்ச நாளையே இவங்க குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பொம்மை ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பொம்மை ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆனாலுமே என்னுடைய வைஃபால இன்னமும் முழுசா மீண்டு வெளியே வர முடியல, இந்த பொம்மையை தான் இவ குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கா, இந்த உண்மையை அவகிட்ட சொல்லவும் முடியாது. நாங்க இன்னமும் எத்தனை நாளைக்கு அவகிட்ட நடிக்க போறோம் தெரியல, அத்தனை நாளைக்கு உனக்கு வேலை இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவ இருக்கும் போது குழந்தைய கொஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ண மட்டும் போதும், அவ கிளம்பி வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பொம்மையை தூக்கி ஓரமா போட்டு நீ ஜாலியா போயிட்டு சிட்டியை சுத்தி பார்த்துட்டு வரலாம், உனக்கு பிடிச்ச வேலையை பார்க்கலாம், உனக்கு காசு மட்டும் கரெக்டா வந்துடும் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேஷுவலா சொல்றா. இந்த டைம்ல கூட இந்த பொண்ணு இந்த பொம்மையை தூக்கி வச்சுட்டு அமைதியா இருக்கண்ணா அப்படின்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பா. இப்ப இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாது, முக்கியமா குழந்தை இறந்து போன விஷயத்த கூட நாங்க வெளியே யார்த்தையுமே சொல்ல. இப்படி நாங்க பொம்மையை வச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் எனக்கும் என்னுடைய வைஃபுடைய தம்பிக்கும் அதுக்கப்புறம் டாக்டருக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்த வெளியே தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றப்ப எல்லாமே ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த குழந்தைய வெளியே தூக்கிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அட பரம்பரை பைத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. இவ்வளவு நேரம் கதை கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கடைசியில அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பன்னு சொல்லிட்டு போயிட்டியடா அப்படின்ற மாதிரி பார்க்கும் போது இந்த பொண்ணு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அந்த பேபி பேஸ்கெட்ல போட்டுட்டு செல்ல குட்டி தங்க குட்டி வெளியே போலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. என் பொண்டாட்டி தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ கூட்டிட்டு வந்தவளும் பைத்தியமா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே குக் பண்ண போயிட்டாரு. என்னமோ முயலை உரிச்சு குக் பண்ண போறாரு போல. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்க்கு போறாரு. பேஸ்மெண்ட்ல ஒரு பாக்ஸுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா சிலுவை போல ஒரு விஷயம் இருக்கு, அதை சுத்தி என்னமோ சுத்தி வச்சிருக்காங்க, என்னமோ சூனியக்கார பொருள் மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ இந்த விஷயத்த எடுத்து பார்த்துட்டு அதை அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு மேல வராரு. மேல வந்தா இந்த பொண்ணு குக் பண்ணி சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருப்பா. இல்ல நீ இந்த வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றப்ப பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றா. இல்ல தேவையில்ல நீ போயிட்டு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு வச்சிடுறாரு. இந்த பொண்ணு அவன் ரூம்க்கு போறா. போறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு நியூஸ் ஆங்கர் இல்லையா, அவங்க பண்ண எல்லா ஷோவையுமே ஒரு டேப்பா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு அப்படி ஒரு டேப்பை தூக்கிட்டு போயிடுச்சு, அதை பிளே பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் குழந்தை என்ன மிஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாமா ரொம்ப மிஸ் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு எப்படி குழந்தைய பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு பெருசா தெரியல, அந்த பொண்ணு மேல பெருசா நம்பிக்கை இல்லை அப்படின்றாரு. சரிங்க செஃப், இன்னைக்கு என்ன குக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முயலை மூணு விதமா தொக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் பேபியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவன் தூக்கி ஒரு சூனிய கரப்பல் மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தான் பாத்தீங்களா, அங்க அந்த விஷயத்த மாட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் குளிக்க போறாங்க. ஹீரோயின் பின்னாடியே இவனும் போயிட்டு இந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நேத்தெல்லாம் பார்த்தா தூங்கறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பல மணி நேரமா ப்ரே பண்ணிட்டு இருக்கா, இவன் நடக்கிறது இவருடைய பிஹேவியர்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல, இந்த பொண்ணை நம்ம அமிச்சு விட்டு ஒரு நல்ல வயசான பாட்டியா பார்த்து வேலைக்கு சேர்த்துக்கலாம், இந்த பியூட்டி வேணாம் அப்படின்னு சொல்ல, என்னையா உனக்கு அந்த பொண்ணை பார்த்தா சபலமா இருக்கா, நீ ஏதாவது பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நம்ம பாப்பாக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவ குழந்தைய பத்திரமா பார்த்துப்பா, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு ஹீரோனுடைய தம்பியை மீட் பண்றாரு. தம்பியை மீட் பண்ணி, உங்க அக்காக்காரி ஒரு பொண்ணை புதுசா வேலைக்கு வச்சிருக்கா, அந்த பொண்ணை பார்த்தாலே பாதி பைத்தியமா தான் தெரியறா, நான் அவகிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன், இது வந்துட்டு குழந்தை கிடையாது பொம்மை தான், இதை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, அதை தூக்கி ஓரமா போட்டு நீ பாட்டுன்னு போயிட்டு உன் வேலையை பார்க்கலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் அந்த குழந்தையே தூக்கி வச்சுட்டு, சாரி சாரி அந்த பொம்மையே தூக்கி வச்சுட்டு செல்ல குட்டி பட்டு குட்டின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இவனுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கு, நான் நாளைக்கு வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்துட்டு வெளியே போயிருப்பாங்க. எங்கேயோ வெளியே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு, இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்ரூம் போனா, இங்க நம்ம ஹீரோ இதை வேற தூக்கி வச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட அந்த பொம்மையை தூக்கி கீழே போடுறாரு. கீழே போட்டு திரும்பி பார்த்தா அங்க அந்த லி
லியா நின்றுட்டு இருக்கா, அப்படியே பேய் மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கா. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோவே பயந்து போயிட்டாரு, டக்கு அந்த குழந்தைய தூக்குறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வராங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் லியானும் செமையா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா லியான என்னமோ மெடிசன் வாங்கி வந்து வைக்க சொல்லிருப்பாங்க. அதனால மறுநாள் காலில நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா இங்க நம்ம ஹீரோ என்னமோ குக் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ கிட்ட போயிட்டு குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்றப்ப, ஆமா அந்த பொம்மை அப்படி இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை, நான் போயிட்டு அந்த பொம்மையை பாத்துக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது, அதை தூக்கி ஒரு ஓரமா போட்டு நீ தாராளமா வெளியே போயிட்டு வா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோனும் வெளியே போறாங்க. இப்ப ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஒருவேளை ஏதாவது இமேஜினேஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் குழந்தை அழுகிற சவுண்டு அப்படியே கண்டினியூவா கேட்டுக்கிட்டே இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட போயிட்டு பார்த்தா இங்க வச்சா பாரு பங்கமான ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த பொம்மை குழந்தையா மாறி போயிருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே தலையெல்லாம் சுத்துது. எப்படி பொம்மை குழந்தையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ செம்மையான அப்படியே அதிர்ச்சியோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த குழந்தைய விட்டு ஒரு நகரவே இல்லையே, அந்த குழந்தைய பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நைட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோன்னு வராங்க, குழந்தைய பயங்கர கேஷுவலா தூக்கிட்டு சல்லக்குட்டி பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவ அப்படியே பயங்கர பைத்தியமா மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே அவதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லியன் கிட்ட போயிட்டு அந்த குழந்தை யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த குழந்தை உங்க குழந்தை அப்படின்றா. இங்க பாரு அந்த குழந்தை எங்க இருந்து தூக்கிட்டு வந்த, இங்க பாரு விளையாடிட்டு இருக்காத, பிளீஸ் உண்மையை சொல்லு, அந்த குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சார் உங்களுக்கு என்னாச்சு, அது உங்க குழந்தை தான் ஜெரிகோ, உங்களுக்கு பார்த்தா அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிடும் போல. இந்த டைம்ல அந்த பொண்ணு வேற குழந்தைய தூக்கிட்டு வந்து குழந்தை ரொம்பவே அழுக்கா இருக்கான், குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு குளிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு லியானை கூப்பிட்டு குழந்தைய கொடுத்தனப்புறா. இப்ப அப்படியே இவங்க சாப்பிட போறாங்க. சாப்பிட போறப்ப நம்ம ஹீரோ இன்னமும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே இல்ல. ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த பொண்ணை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஃபர்ஸ்ட் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட நான் வந்துட்டு இது போல ஒரு நேனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், அவங்களும் 50 வயசுல ஒரு பாட்டியுடைய நம்பர் எனக்கு கொடுத்தாங்க, நானும் போன் பண்ணி அவங்களை வேலைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நான் வேறத்துக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எங்கேயுமே நேனி கிடைக்கல, கிடைச்சாலும் அப்படின்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுடைய நம்பர் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றப்ப, ட்விட்டர் பேஜ்ல யாருனே தெரியாத பொண்ணை வேலைக்கு எடுத்திருக்கியா, நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரி, அந்த பொண்ணு எங்க இருந்து வந்திருக்கா, அந்த பொண்ணு கூட பிறந்தவங்க யாரெல்லாம், இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தா, எங்க படிச்சா அப்படின்லாம் கேளு அப்படின்றப்ப, ஆமா இதெல்லாம் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா, சும்மா கேஷுவலா விடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சூனியக்கார பொம்மை இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி பாத்துக்கிட்டு இருக்காரு. பாத்துட்டு செமையா கடுப்பாயிட்டு அந்த பொம்மையை உடச்சி அப்படியே பிளஷ் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்குறதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ போயிட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளியே போறாரு. வெளியே போனா டோர் வந்துட்டு லாக்ல இருக்கும், பாஸ்வேர்ட் போட்டதான் ஓப்பன் ஆகும். நம்ம ஹீரோவும் பாஸ்வேர்ட் போட்டாரு, பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இன்னமும் நீங்க 2 வாட்டி மட்டும்தான் பாஸ்வேர்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம கிட்ட சொல்லாம யாரா பாஸ்வேர்டை மாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போட்டு போட்டு பாக்குறாரு. டக்குன்னு பார்த்தா ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல அப்படியே குயோ முறோன்னு சொல்லிட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் லியான் எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பேபியோட நிக்கிறாரு. ஏ இந்த டைம்ல குழந்தைய தூக்கிட்டு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சும்மா ஒரு வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அதான் குழந்தைய தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமான்னு சொல்லிட்டு இவங்களும் கரெக்டான பாஸ்வேர்டு போட்டு, நீங்க ஒன்னும் குழந்தைய வெளியே தூக்கிட்டு போனோம்னு ஒன்னும் அவசியம் கிடையாது, நான் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறேன், நீங்களும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் நம்ம ஹீரோயின் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த தம்பியை கால் பண்ணி வர சொல்லி, இங்க வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தையை காமிச்சா, அது பொம்மை மாதிரி தூங்கிட்டு இருக்கு, என்னடா இதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேக்குறான். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய லைட்டா ஆட்டி விட்டா அந்த குழந்தை அப்படியே லைட்டா கத்த ஆரம்பிக்குது. இவனுக்கா சம ஷாக்கு, என்ன பொம்மை கத்துது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். டே காண்டா மிருகம் காரி துப்பினவனே, இது குழந்தைடா, உண்மையான உயிரோட குழந்தைடா அப்படின்னா இவனுக்கு சம ஆச்சரியமா இருக்கு. சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றப்ப, ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைய யாரு உள்ளுக்குள்ள தூக்கிட்டு வந்தா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும், அந்த பொம்மை எங்க போச்சு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும். இத பண்ணது டோரத்தியா இல்ல லியானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா, யாருமே இல்லாத டைம்ல அவ எப்படியோ அந்த பொம்மைய தூக்கிட்டு போயிட்டு வெளியே போட்டு அந்த குழந்தைய உள்ளுக்குள்ள தூக்கிட்டு வந்திருக்கா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த குழந்தை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம விஷயம் எல்லாமே வெளியே தெரிஞ்சு நம்ம வசமா மாட்டிப்போம். இதுக்கப்புறம் உங்க அக்கா வேற நம்மளால காப்பாத்த முடியாது, குழந்தை போச்சு அப்படின்னா உங்க அக்கா இன்னமும் பயங்கரமா மன ரீதியா பாதிக்கப்பட்டுவா, இறந்து போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும் போது ஃபர்ஸ்ட் குழந்தை யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது குழந்தை யாரு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்த அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும். இப்ப நான் கிளம்புறேன், உனக்கு நாளைக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த லியானை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஹீரோயின் பேசுனா அந்த நியூஸையே போட்டு போட்டு பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட் லியான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா தொட்டில குழந்தைய காணும், குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து நான் தான் குழந்தைக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு போறா. போயிட்டு நம்ம ஹீரோ ஒரு சூனியக்கார பொம்மையை உடச்சு போட்டாரு பாத்தீங்களா, அந்த பொம்மையை இந்த பொண்ணு ஒரு மாதிரி கையில வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒருவேளை இவ சூனியக்காரியா இருப்பாளோ, வெயிட் பண்ணி மொத்தமா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அத்தனால் நைட்டு நம்ம ஹீரோனுடைய தம்பிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துவன் கையில ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். இன்னைக்கு நைட்டு ஒரு ஸ்பெஷல் டே, அதனால ஸ்பெஷலா குடிக்கணும். ரெட் ஒயின் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரிவா போயிட்டு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்க்கு போறாங்க. பேஸ்மெண்ட்ல பார்த்தா எக்கச்சக்கமான சரக்க அடுக்கி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த தம்பிக்காரன் கிட்ட நீ ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்துட்டு டிடெக்டிவ் மாதிரி, அவனும் கொஞ்சம் விசாரிச்சு ஒரு ஆண் குழந்தை காணாம போயிருக்கு, அந்த குழந்தை காணாம போயிட்டு ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு சொல்றான். மேபி அந்த குழந்தை தான் இந்த குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த அப்பா அம்மா ரொம்பவும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அப்பா அம்மா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னுடைய அக்காவுடைய நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உடனே இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தை காணாம போனதுக்கு அப்புறமா எங்க அக்கா மறுபடியும் அந்த மென்டல் ஸ்டேஜ்க்கு போயிடுவா, அப்படி ஒரு அக்காவை நான் பார்க்க விரும்பவே இல்லை, முதல்ல அந்த குழந்தை தான் இந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருப்பாரு, இல்ல இல்ல என் தம்பிக்கு நான் தான் குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு லியானையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு லியான புது டிரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அப்படியே கூட்டிட்டு வராங்க. லியான பார்த்தோன்னே வந்து கையில கிஸ் பண்றான். டேய் டேய் போதுண்டா, ஒரு பொண்ணை பார்க்கக்கூடாதே, உன்னே வளைஞ்சிக்கிட்டு போயிடுவியே, வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்கும் போது வேணான்னு சொல்றா. இல்லங்க எனக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது, நான் இது வரைக்கும் சரக்கு குடிச்சது கிடையாது, பிளீஸ் வேணா அப்படின்னு சொல்றப்ப ஏமா ஜஸ்ட் ஒரு சிப் அடி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வற்புறுத்தும் போது சரி ஓகே ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்ல, எனக்கு சுத்தமா டேஸ்டே தெரியல அப்படின்னா உன் நாக்கு செத்து போச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டே இருக்கும் போது டக்குன்னு தொண்டையில என்னமோ மாட்டின மாதிரி இருக்கு, நான் போயிட்டு துப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தொண்டையில சமையா மாட்டிச்சு, இவரு துப்ப ட்ரை பண்றாரு, பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குச்சி மாதிரி என்னமோ வெளியெடுக்கிறாரு. நம்ம ஹீரோயின் மரக்கரண்டியை வச்சு சமைச்சிருப்பாங்க, அந்த கரண்டி உடஞ்சி போயிட்டு உள்ள ஊந்து போச்சா என்ன அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டு ஃபிரிட்ஜ ஓபன் பண்ணி என்னமோ எடுக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோயின் அப்படியே உறஞ்சு போயிட்டு நிக்கிறாங்க, என்னமோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தம்பிக்காரனும் பாத்துட்டு அக்கா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல அவளை டச் பண்ணாத, இவ அடிக்கடிக்கு இப்படி ஆகுவா, இப்படி ஆகுறப்ப அவளுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிருக்காங்க. நான் போயிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, நம்ம பாப்பா இறந்து போயிட்டா, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டக்குனு அந்த குழந்தை அழுகிற சவுண்டு கேக்குது. இந்த சவுண்டை கேட்டவனே ஐயோ என் குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து குழந்தைய தூக்க ஓடுறாங்க. டே இந்த ஜென்மத்துல எங்க அக்கா நார்மல் ஸ்டேஜுக்கு வரமாட்டா போறடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரங்க புலம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த பொண்ணு குடிக்க மாட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா, சும்மா திமுறா டேபிள்ல உட்காந்துட்டு அப்படியே ஒரு கல்பா அடிச்சுக்கிட்டு இருக்கா, இவ என்னமோ பரம்பரை குடியாரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட செகண்ட் எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே தேர்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ பத்து தூங்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ அந்த மெசேஜ் பார்த்தோன்னே ஃபேன் கிட்ட ஒண்ணுமே போடாம டவுசரோட வெளியே போறாரு. வெளியே போனா ஒரு கார் நிக்குது, அந்த கார்ல தம்பிக்காரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனும் போயிட்டு கார்ல ஏறினவனே டேய் மெசேஜ் பண்ணா ஃபேன் போட்டு வர வேண்டியதுடா, ஏன்டா டவுசரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. நைட்டு 3 மணிக்கு வெளியே வந்து மீட் பண்றான்னு மெசேஜ் அமைச்சிட்டு இல்ல வேற ஃபேன் போட்டுட்டு வா அதை போட்டுக்கிட்டுவான்னு பேசிட்டு இப்ப நம்ம என்ன பொண்ணா பாக்க போறோம், இப்ப ஏதோ சொல்ல வந்திருக்கல அதை மட்டும் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. இவர்தான் நான் சொன்ன ஃப்ரெண்டு அப்படின்னா என்னது நீ சொன்னிய பிரைவேட் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டிடெக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல சார் நான் ஒன்னும் டிடெக்டிவ்லாம் கிடையாது, நான் ஒரு கம்பெனில HR ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இவன் தான் நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடான்னு சொல்லிட்டு கூட கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்றப்ப டே டே கொஞ்சம் வாய மூட்டா, எதுக்குடா இப்ப கம்பெனி சீக்ரெட் எல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தம்பிக்காரன் சொல்ல, அப்படின்னா இவன் டிடெக்டிவ் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. இப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணதான் ஆள் தேவை, இவன் டிடெக்டிவா இல்லையா அப்படின்றதுலாம் நமக்கு முக்கியம் கிடையாது, இப்ப வரைக்கும் அவன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லுவான். அப்படின்னா அந்த மொட்டை என்ன சொல்றான் அப்படின்னா இந்த பொண்ணை பத்தி இந்த ஊர் முழுக்க விசாரிச்சாச்சு, ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பார்த்தாச்சு, இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு எங்கிருந்து வந்திருக்கா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. இத்தனைக்கும் நான் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கே போயிட்டு
இந்த பொண்ணு பேர்ல ஏதாவது ஐடி கார்டு இருக்கா அப்படின்னு கூட செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் கிடையாது. அப்படின்னா இந்த பொண்ணு ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றா இல்லையா, கண்டிப்பா இந்த பொண்ணு அந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கணும். இந்த பொண்ணுடைய போட்டோ மட்டும் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி நான் போயிட்டு போட்டோ கொண்டுட்டு வரேன், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்றப்ப, தம்பி நீ எங்க வர, அந்த பொண்ணை நம்பிலாம் எங்க அக்கா விட்டு போக முடியாது, நீ போயிட்டு எங்க அக்காவை பத்திரமா பாத்துக்கோ, நாங்க இந்த பொண்ணுடைய ஊருக்கு போயிட்டு இந்த பொண்ணு யாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த பொண்ணு ரெசியூம் அமைச்சிருப்பா, அந்த ரெசியூம்ல இந்த பொண்ணுடைய போட்டோ வந்திருக்கும். இப்ப போய் செக் பண்ணி பார்த்தா ரெசியூம்ல போட்டோவையே காணும், என்னடா இனி காலதான் பார்த்தோம், அதுக்குள்ள மாயமா மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது ரூம் குள்ளேயே போயிட்டு அந்த பொண்ணை போட்டோ எடுத்து அனுப்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, மறுநாள் காலைல காமிக்கிறாங்க, இவன் குக் பண்ணிட்டு இருக்கான். இவனால தான் இப்ப டேஸ்ட் எல்லாம் பார்க்க முடியல இல்லையா. இவனுக்கு டோபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான், அந்த அசிஸ்டன்ட்டை வர சொல்லி குக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டேஸ்ட் பண்ண சொல்றான். இப்ப அப்படியே ஹீரோனும் லியானும் கீழே வராங்க, அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவனும் ஒரு ஈல வந்துட்டு சமைச்சுக்கிட்டு இருப்பான், அந்த ஈல் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே உயிரோட இருக்கு. இவன் அந்த ஈல போட்டு சும்மா வெளி வெளி வெளுத்து டப்பு டப்புன்னு அடிச்சு சுத்தியல வச்சு ஆணிய மண்டை மேல அடிச்சு அது அப்படியே கண்டம் துண்டமா கட் பண்ணி தோலெல்லாம் உரிச்சு சமைக்க பாக்குறான். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா தோலை உரிக்கும் போது கூட சாகாம துடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சின்ன பொண்ணு இந்த விஷயத்த பாத்துட்டு, டேய் அந்த மீன் இன்னமும் சாகாமலே இருக்கு அப்படின்றப்ப, ஆமா ஆமா இந்த மீன் இப்பதையே சாகாது, சாக கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தோலை உரிப்பான் பாருங்க. இந்த கோரமான காட்சியை பார்த்து இந்த பொண்ணு மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுகுதா. இப்ப இந்த பொண்ணு கண்ணை முழிக்கும் போது பக்கத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இந்த பொண்ணுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு, என்னமா அங்க குக் பண்ற விஷயம் எல்லாம் பார்த்து பயந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. உனக்கு இந்த வீட்டுல இருக்கிறது பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. சரி ஓகேவா வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் குழந்தைய தூக்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ, நாங்க வெளியே போயிட்டு வரும், நீ ஏதாவது அவகிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் போயிட்டு அவகிட்ட என்னடி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேக்குறாரு. டேய் அநியாயமா அந்த மீனை சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பயமுத்திட்டேன், ஒழுங்கா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றப்ப, இவரும் சாரிமா இதுக்கப்புறம் அப்படி நடக்காம பாத்துக்கிறேன், உன் முன்னாடி இப்படி எல்லாம் குக் பண்ண மாட்டேன் அப்படின்றப்ப, பரவாயில்ல என் மேல்தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வெளியே கிளம்புறாங்க. இப்ப இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த தம்பிக்காரன் வீடியோ கால் பண்றான். வீடியோ கால் பண்ணி அந்த பொண்ணு சொன்ன வீட்டுக்கு நாங்க வந்துட்டோம், இங்க பாரு அந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வீட்டை பார்த்து இவன் செமையா ஷாக் ஆகுறான். அந்த வீடு என்னமோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி மொத்தமா எரிஞ்சு அப்படியே சாம்பலா போய் கிடக்குது. டே கரெக்டான அட்ரஸ்க்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணு கொடுத்த அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம், இது அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் சுத்தி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளாம் போயிட்டு அந்த வீடியோ கால் மூலியமாவே சுத்தி காமிச்சா, அந்த வீடு பல வருடங்களுக்கு முன்னாடியே எரிஞ்சு போச்சு போல. இப்ப நம்ம ஹீரோ நல்லா வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது போட்டோ இருக்கான் பாருங்க, போட்டோ வச்சு யாரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா இந்த வீடு எரிஞ்சு போய் பல வருடங்கள் இருக்கும் போல அப்படின்றப்ப, இந்த விஷயம் எல்லாம் பார்த்து அப்படியே நம்ம ஹீரோ வாய பொழந்துட்டு அப்படியே ஷாக்கா இருக்கும் போது, இப்ப நம்ம ஹீரோயின் வராங்க, ஹீரோயினும் லியானும் வராங்க. லியானை பார்த்தோன்னு இவன் அதுக்கு மேல ஷாக் ஆகுறான். இந்த பொண்ணு லியானை கூட்டிட்டு போயிட்டு நல்லா ஷாப்பிங் எல்லாம் பண்ணி புது டிரெஸ் புது கண்ணாடி புது ஷூன்னு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரா. இதை பார்த்து நம்ம ஹீரோ இன்னமும் செமையா கடுப்பாகிறாரு. இப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து போனது அப்புறமா பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு நம்ம வீட்டு வேலைக்காரி, அதையும் தாண்டி அந்த பொண்ணு கூட நீ ஃப்ரெண்ட்லியா இருக்கியா, அது கூட ஓகே தான், ஆனா இப்ப எதுக்கு அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போயிட்டு டிசைன் டிசைனா டிரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவ ரொம்ப நல்ல பொண்ணுங்க, பார்க்கவே பாவமா இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க. இங்க பாரு நீ அந்த பொண்ணுக்கு என்ன வேணா பண்ணு, ஆனா அந்த பொண்ணு எங்க இருந்து வந்திருக்கான்னு கேளு, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல, என்னமோ ஃப்ராடு மாதிரி இருக்கா, அந்த பொண்ணுகிட்ட இன்னைக்காச்சு போயிட்டு அந்த பொண்ணு எங்க இருந்து வந்திருக்கா, எப்படி வந்தா, யார் கூட பழகுனா, எப்படி கான்டாக்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேளு அப்படின்றப்ப, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் மேல போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு, நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது, அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம சிரிச்சு மழுப்பிட்டு, இந்த ஷூ என்ன விட உங்களுக்கு சூப்பரா இருக்கும், இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் வெளியே போறீங்க இல்லையா, இதை போட்டுட்டு போங்க அப்படின்றப்ப, இவ தான் அரமெண்ட்லாச்சு, இவ என்ன சொன்னாலும் இவ நம்புறா, சரி ஓகே எனக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறா. இவங்க வெளியே போறதுக்கு முன்னாடி அப்படியே கிலுகிலுப்பா இருப்பாங்க. இந்த விஷயத்த வேற லியான் ஓரமா இருந்து அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு காம பார்வையால பாக்குற அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப அப்படியே அவங்க கார் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. போனது அப்புறமா இப்ப இந்த பொண்ணு அப்படியே ரூமுக்கு போயிட்டு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு புது டிரெஸ் எல்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சுட்டு கீழே வரா. இவ என்னமோ இந்த வீட்டு ஓனர் மாதிரி கீழே வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் பையன் டோபி இருக்கான் இல்லையா, அந்த பையனை கூப்பிட்டு வச்சு, நம்ம வேணா சரக்கடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நைட் டைம் வேற ஒரு பொண்ணு கூப்பிட்டு சரக்கடிக்கலாமா அப்படின்னு வேற கேக்குறா. ஒரு பையன் வேணா நான் சொல்லுவான், பையன் நான் கண்டிப்பா போயிட்டு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து சரக்க கொண்டு வந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பொண்ணு ஒரு மாதிரி வழிஞ்சிட்டு தான் பேசிட்டு இருப்பா. அப்ப இந்த பொண்ணு எனக்கு ரொம்பவும் பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவனும் போயிட்டு ஃப்ரிட்ஜ ஓபன் பண்ணி அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, நானே குக் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலில் குக் பண்ணிட்டு ஒரு ஈல மட்டும் உயிரோட அப்படியே வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு போயிட்டு அந்த ஈல சும்மா அப்படியே நசு
நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி பயங்கர கொடூரமா கொலை பண்ணி அந்த ஈலை இவளே குக் பண்ணி கொண்டுட்டு வரா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவ கால அந்த ஈலை பார்த்து பயந்து ஒழுகுறா, இப்ப பார்த்தா சும்மா அசால்ட்டா அந்த ஈலை சாகடிச்சு அப்படியே குக் பண்ணிட்டு வராளே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி நானும் சரி அப்படிதான் பாக்குறோம். இப்ப இவங்க இந்த ஈலை குக் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கும் போது யாரோ வந்து காலையில் அடிக்கிறாங்க. இந்த பையன் போயிட்டு ஓபன் பண்றான். வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தம்பிகாரன். தம்பிகாரன், டே நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என் பேரு டோபி, நான் உங்க மாமாக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப, சரி ஓகே நீ வந்த வரைக்கும் போதும், இங்க இருந்த வரைக்கும் போதும், வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி டாடா குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா இந்த பொண்ணு அப்படியே சும்மா கெத்தா உட்காந்துட்டு, அதுவும் அந்த வீட்டுடைய ஓனர் மாதிரி உட்காந்துட்டு சாப்பிட்டு இருப்பா. இதை பார்த்து வர தம்பிகாரன் செம்மையா கடுப்பாயிட்டு, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நீ என்னமோ கோளாறு கொடுக்கதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படின்ற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ என்னுடைய தங்கச்சி ஏதாவது பண்ணும் அப்படின்னா என்ன தாண்டிதான் பண்ண முடியும் அப்படின்றப்ப, ஓ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா, நம்ம லாரன்ஸ் ஸ்டைல்ல எல்லாமே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே கிட்ட க்ளோஸா போயிட்டு மேல கைய வைப்பா. பையனுக்கு ஒரு மாதிரி ஜிவுன்னு அடிச்சு அப்படியே பிளைட் மோட்ல போட்ட போன் மாதிரி அப்படியே அமைதியா நிக்கிறான் ஒண்ணுமே பண்ணாம. இப்ப இந்த பொண்ணு அப்படியே காது கிட்ட போயிட்டு இட்ஸ் ஓகேன்னு சொல்றா. இந்த டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோனும் வீட்டுக்குள்ள வராங்க. அக்காவை பார்த்தோன்னே பையன் கொஞ்சம் ஓரமா போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஜூஸ் எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோவை ஒரு ஓரமா தனியா கூட்டிட்டு போயிட்டு நாங்க அந்த வீட்டை பார்த்துட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சுடுகாடை பார்த்தோம். அந்த சுடுகாட்டுல ஒரு வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய சமாதி, அவங்க அப்பாவுடைய சமாதி, கடைசியா இந்த பொண்ணுடைய பேர்லயே லியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதி இருக்கு. டே இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னா எப்படி இந்த பொண்ணால வர முடியும், ஒருவேளை இந்த பொண்ணு பேயா பாலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டே எங்க அக்கா தான் பைத்தியம் பார்த்தா நீ அவளுக்கு மேல இருப்ப போல, இவ வந்துட்டு அவளுடைய ஐடென்டிட்டியை திருடிட்டு இவதான் லியான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, ஆக்சுவலா இவ லியானே கிடையாது, இவ என்னமோ ஒரு பிளானோட தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா, அது மட்டும் இல்லாம இவ பண்ற எல்லா விஷயத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கா, இவ பயங்கர டேஞ்சர் பாத்திருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கிருந்து கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோடைய மைண்ட் வாய்ஸ், டே நான் வேற பயந்து போனவன், என்ன வேற ஆளாளுக்கு வந்து பயம் போத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு அழுகாத கண்ணா அழுகாத, தூங்குடா கண்ணா தூங்குடா அப்படின்றாரு. அதோட தேர்ட் எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே நாலாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ பார்த்து தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வந்து ஹீரோ எழுப்பி நான் பிரெக்னென்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த பிரெக்னன்சி டெஸ்டிங் கிட்ல வந்துட்டு பேர்லாம் எழுதி டேட்டு டைம் எல்லாம் எழுதி வைக்கிறாரு. டக்குன்னு கண்ண முடிச்சா இது நம்ம ஹீரோக்கு வந்த கனவு தான், இது கனவு கிடையாது, ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் தான், இது அடிக்கடிக்க கனவு மாதிரி வந்து நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணும் போல, அவள் தான் தூக்கம் கலந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்ரூம்க்கு போனா ஹீரோயினும் பின்னாடியே வராங்க. டேய் தூங்காம இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. நான் பாத்ரூம்க்கு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வா, பாத்ரூம் ஏதாவது போய் வச்சிருந்தான் அப்படின்னா கிளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோவும் போறாரு. போயிட்டு பார்த்தா அங்க குழந்தைய காணும். என்னடா குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணுடைய ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இவரும் அந்த பொண்ணுடைய ரூம் வாசல்ல போயிட்டு பார்க்கும் போது அந்த பொண்ணு அந்த குழந்தை கிட்ட என்னமோ பேசி கொஞ்சிக்கிட்டே இருக்கா. ஆமா இது வழக்கமா நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தூங்க போயிடுறாரு. அப்படியே மறுநாள் கால நம்ம ஹீரோ என்னமோ குக் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. கிளம்புறப்ப இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லாப்ஸ்டர் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றாரு. அடைச்ச கரும கேட்கவே கொமடிக்கிட்டு வாந்தி வர மாதிரி இருக்கே, இதெல்லாம சமைக்க போற, நீ என்ன பண்ணு, சமைச்சிட்டு அதை நீயே சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இவன் சமைக்கிறத ஸ்டாப் பண்றானு பாருங்க. ஒரு லாப்ஸ்டர் எடுத்து ஒரு ஐஸ்கிரீம் செய்யறான், செஞ்சு முடிச்சுட்டு யாரும் சாப்பிட வரமாட்டாங்க, நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா இங்க தலைவனுக்கு தான் சுத்தமா டேஸ்டியே தெரிய மாட்டேங்குது, சே கரும ஒரு டேஸ்டும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட் இந்த பொண்ணு குக் பண்ணிட்டு இருப்பா. இவன் இந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு இந்த பொண்ணை வாட்ச் பண்ற மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டைக்குள்ள ஒரு கேமரா செட் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு கேமரா ஒழுங்கா ஒர்க் ஆகுதா, இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது இந்த பொண்ணு அவளையே சமைச்ச சூப் மாதிரி என்னமோ ஒரு விஷயத்த கொண்டுட்டு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான், பெருசா ஒண்ணுமே நடக்கல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவனே லியானை கூப்பிட்டு, நாளைக்கு நம்ம குழந்தைய தூக்கிட்டு ஆபீஸ்க்கு போக போறோம், நான் எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு வர போறேன், நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்துட்டு டிவியில காமிக்க போறோம், அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தைய மீட் பண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு, இங்க பாருமா குழந்தையெல்லாம் அனாவசியமா வெளியே தூக்கிட்டு போகாத, குழந்தை பிறந்து இப்பதான் 20 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள குழந்தைய வெளியே தூக்கிட்டு போறது நல்லதா படல அப்படின்னு சொல்றப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு தூக்கிட்டு போறோம், கண்டிப்பா தூக்கிட்டு போறோம் அப்படின்னா இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே அங்கிருந்து போறா. ஆனா நம்ம ஹீரோ விடாம இந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. குழந்தைக்கு
நல்லது கிடையாது, அவனுக்கு தமா தொண்டு இதயம் தான் இருக்கு, தமா தொண்டு நுரையீரல் தான் இருக்கு, வெளியே பாரு எந்த அளவுக்கு பொல்யூஷனா இருக்குன்னு பாரு, குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்றப்ப நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நான் குழந்தைய தூக்கிட்டு போல அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஹப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே தூங்க போறாங்க. தூங்க போனது அப்புறமா நம்ம ஹீரோ மட்டும் தனியா லேப்டாப்பை தூக்கிட்டு ஓரமா போயிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த பொண்ணு வழக்கம் போல ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கா, கொஞ்சிக்கிட்டே இருக்கா, ஒரு மாதிரி வியடா இருக்கு. இவளுக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னா, இந்த பொண்ணு எதுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த அளவுக்கு கொஞ்சணும், ஒரு மாதிரி அம்மா மாதிரியா இந்த பொண்ணு பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. இப்ப அப்படியே மறுநாள் காலைல காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தா காலையில விடிஞ்சதும் விடியாதுமா இந்த பொண்ணு அப்படியே சூப்பரா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு குழந்தைய தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏமா என்னமா காலங்காத்தாலேயே குழந்தைக்கும் உனக்கும் மேக்கப் எல்லாம் பலமா இருக்கு, எங்க கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல மேடம் நீங்க தான் கிளம்பி ரெடியா இருக்க சொன்னீங்க, நாங்க முதல் முறையா டிவில தெரிய போறோம் அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணு அப்படியே போயிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட, நேத்து வேற இந்த பொண்ணு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன், இந்த பொண்ணு டிவில நம்ம தெரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப நான் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கண்ணை பாத்துக்கிட்டு இருக்காரு. கண்ணுக்குள்ள என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு, கண்ணுல என்னமோ குத்திக்கிட்டே இருக்கு, கண்ணுல ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோன் பாக்குறாங்க. பாக்கும்போது பல்லு விலகிட்டு இருப்பாங்க, அதோட வச்சு ஊதுவாங்க பாருங்க, கண்ணெல்லாம் நம்ம ஹீரோக்கு எரிய ஆரம்பிக்குது. அடியே கொரை பிரசவத்துல பிறந்த வழி அதான் பல் தேய்ச்சிக்கிட்டு இருக்கல, இப்ப எதுக்கு கண்ணுல ஊதுன, கண்ணெல்லாம் எரியுது, ஏற்கனவே பாதி கண்ணு தான் தெரியுது, இப்ப மொத்தமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல ஒரு பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு அப்படியே வெளியே வந்து இன்னைக்கு யாரும் வெளியே போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். அப்படியே அடுத்த சீன்ல தம்பி வீட்டுக்கு வரான். தம்பி கிட்ட நான் அந்த பொண்ணுடைய ரூம்ல கேமரா செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணை எத்தனை வாட்டி நியூடா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். அடைச்ச கண்டாவி பிடிச்சவனு ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேக்குற அப்படின்றப்ப, ஆமா நீ வேற எதுக்கு அந்த பொண்ணு ரூம்ல கேமரா செட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் நடந்த விஷயத்த பத்திலாம் சொல்லிட்டு இந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாம நைட் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா, இந்த குழந்தைய ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறா, எனக்கு என்னமோ அந்த குழந்தை அவளுடைய குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கு அப்படின்றப்ப அவ எதுக்கு சம்மந்தமே இல்லாம தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சு பொம்மையை தூக்கி வெளியே போடணும், இது எதுவுமே கனெக்ட் ஆகிற மாதிரியே இல்லையே அப்படின்றப்ப இங்க பாருடா இப்படி யோசிச்சு பாரு, அந்த பொண்ணுக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது, இந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைய அந்த பொண்ணால தனியா வச்சு வளர்க்க முடியாது, இந்த சொசைட்டியும் அந்த பொண்ணை தப்பா பேசும், இந்த பொண்ணு வந்துட்டு இந்த வீட்டை சூஸ் பண்ணி இந்த குழந்தை எங்க குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்னா அவ ஞானியா இருந்துட்டு குழந்தை கூடிய இருக்க முடியும், குழந்தையும் ஹாப்பியா சந்தோஷமா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழும், நீ இந்த ஆங்கிள் யோசிச்சு பாரு அப்படின்றப்ப எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலுமே இது ஒற்ற மாதிரி தெரியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். சரி சரி வந்தது வந்துட்ட, இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஐஸ்கிரீம் எடுக்கிறப்ப பார்க்கவே மனமா இருக்கேப்பா என்ன ஸ்ட்ராபெரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் அப்படியே வாயில வைக்க போவான் லாப்ஸ்டர் அப்படின்றப்ப சீ கன்றாவி இதை ஏன்டா ஏன்ட்ட கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு அவன் அங்கிருந்து போயிடுவான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ என்னப்பா நம்ம சமைச்ச ஐஸ்கிரீமை யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாரு. டிவி நியூஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் ஏதோ ஒரு நியூஸ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே நியூஸ் முடிஞ்சு எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறப்ப பின்னாடி நம்ம லியானும் குழந்தையும் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா நம்ம பொண்டாட்டி நம்ம கிட்ட இந்த பொண்ணை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிருப்பா போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு அப்படியே ஷாக்கிங்கோட இருக்கிறப்ப வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வராங்க. எங்க லியானும் குழந்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா லியானையும் குழந்தையும் என்கிட்ட வந்து கேக்குறீங்க வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது இல்ல அவங்க வீட்டுல இல்ல அவங்க உன் கூட இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் டிவியில பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வீடியோவை அப்படியே பிளே பண்ணி காமிக்கிறாரு. பார்த்தா பின்னாடி லியான் நிக்கிறா, குழந்தையும் கையில இருக்கா, நான் ஒன்னும் அவளை கூட்டிட்டு போலயே, அவ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்ப அப்படியே லியான் குழந்தைய தூக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து நான் வந்துட்டு சும்மா சிட்டியை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன், அப்போ எதர்ச்சியா நீங்க அங்க நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தேன், உங்களை எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே இருந்து உங்களை பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிடலான்னு பார்த்தேன், நீங்க அதுக்குள்ள அங்கிருந்து கிளம்பி போயிட்டீங்க, நானும் பின்னாடியே வந்துட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க, உங்ககிட்ட சொல்லாம உங்க குழந்தைய டிவியில வர மாதிரி பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பா இருந்தா மறுபடியும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றப்ப இல்ல இல்ல என் பையன் ஃபர்ஸ்ட் டைம் டிவியில தெரிஞ்சிருக்கான், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே சொல்றா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ மறுபடியும் பெட்ல படுத்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஓடி வந்து நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம ஹீரோக்கு வந்த கனவு, ஆனா கனவு கிடையாது, இந்த விஷயம் நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி பிரெக்னென்ட் ஆகி அது வந்துட்டு அபார்ஷன் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ இந்த விஷயம் எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஏதோ ஒரு ரெசிபிக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க லியான் வரா. லியான் வந்து சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு பாத்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஐஸ்கிரீம் வெளியெடுக்கிறா. இங்க பாரு அது லாப்ஸ்டர் ஐஸ்கிரீம், கண்டிப்பா உனக்கு பிடிக்காது, ஒழுங்காத உள்ள வச்சிடு அப்படின்றப்ப லாப்ஸ்டர்
ஐஸ்கிரீமா, நான் இது வரைக்கும் கேள்வி கூட பட்டதில்ல, நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அதை அப்படியே டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு வேற சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட, நான் தான் உன்னை வெளியே போக வேணாம்னு சொன்னால எதுக்கு வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லைங்கய்யா நான் வந்துட்டு சும்மா ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போனேன்னா, அப்போ வழியில வந்துட்டு உங்க வைஃப் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க, அதான் சும்மா அவங்கள பாக்கலான்னு போனேன், அப்ப தெரியாம இப்படி நடந்து போச்சுங்க ஐயா அப்படின்றப்ப, ஏய் பொய் சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. இப்ப அப்படியே லியானும், ஜெரிகோ டிவில தெரியறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ அந்த பேரை யூஸ் பண்ணாத, அந்த குழந்தை என் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ என் பொண்டாட்டியை ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அந்த பேரை நீங்க தானே சூஸ் பண்ணீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், டோரத்தி சொன்னாங்க அப்படின்னும் போது, அது ஒரு பெரிய கதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பிளாஷ்பேக்க ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கு உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. நம்ம ஹீரோயின் நிறைய வாட்டி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஒரு வாட்டி பிரெக்னென்ட் ஆகும் போதும் கண்டிப்பா இந்த வாட்டி குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எல்லாம் வச்சு, இந்த பேர் வச்சா குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேரெல்லாம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா வந்துட்டு இவங்க ஜெரிகோ அப்படின்ற பேரை சூஸ் பண்ணிருக்காங்க. குழந்தையும் பிறந்திருக்கு, ஆனா பிறந்த குழந்தையும் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சோகமா பேசிக்கிட்டு இருக்கும் போது, இந்த பொண்ணு டக்குன்னு, இந்த ஐஸ்கிரீம்ல சம்திங் என்னமோ மிஸ் ஆகுது, இதுல மட்டும் நம்ம சாக்லேட் சிரப் ஊத்தணும் அப்படின்னா கண்டிப்பா செம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரப்பை தூக்கி ஊத்தி கலக்கி அதை டேஸ்ட் பண்ணிட்டு செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஹீரோக்கா அப்படியே பைத்தியமே புச்சிரு மோல இருக்கு, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், இவன் என்ன பேசுறா பாரு அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம ஹீரோ இந்த பொண்ணு அங்கிருந்து போறப்ப, கடைசியா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், நீ எதுக்கு இந்த வீட்டை செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது, ஏன்னா நான் இங்கதான் சந்தோஷமா இருப்பேன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து போயிட்டா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போறா. தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோனும் தூங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கதவு ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு ஒரு டேப் எடுத்து பிளே பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த டேப்ல வந்துட்டு நம்ம ஹீரோயின் சின்ன சின்ன பசங்களை என்னமோ பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க என்னமோ ஒரு ஷோ நடக்குது போல. அந்த ஷோல ஒரு பொண்ணுகிட்ட பேட்டி எடுக்கும் போது அந்த பொண்ணு பேரு லியான் அப்படின்னு சொல்றா. ஹாய் லியான், நீங்க டிவில தெரிய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் பேசிட்டே இருக்கும் போது இந்த டிவி ஷோவை பார்த்து இந்த டேப்பை பிளே பண்ணி பார்த்து இந்த பொண்ணு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி டிவில வந்ததே இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பா, ஆனா நம்ம ஹீரோனே இந்த பொண்ணை பேட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல. இப்ப அப்படியே நம்ம அஞ்சாவது எபிசோட் பார்க்கலாம். இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே லியான் படுத்துட்டு இருக்கும் போது அவருடைய வீட்டுக்குள்ள ஒரு கவர் வந்து ஒழுகுது. இந்த கவர் எடுத்து பார்த்தா கவர் முழுக்க பணமா இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயினோ யாரோதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பணம் கொடுத்திருப்பாங்க போல, அதாவது சம்பளம். இந்த பொண்ணு அந்த காசு எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்படியே வெளியே போறா. இப்ப நம்ம ஹீரோ இங்கேயோ வெளியே கிளம்பி இருக்காரு. ஹீரோனை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு, எந்த சவுண்டும் கேட்கல. இப்ப இந்த பொண்ணை பார்த்தோன்னே, ஏமா மேல ஒருத்த எருமாட்டு மேல மழை பெய்ஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா பாரு, அந்த பொண்ணை போயிட்டு பின்னாடியே ஒரு தட்டு தட்டி எழுப்பி விடு அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணு மேல போறா. மேல போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கா. என்னடா நம்ம ஓனர் அம்மா அப்படியே சில போல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு, ஏமா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல என் புருஷனை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு, டவுட்டா இருக்கு. முன்னாடிலாம் என் புருஷன் என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவான், எப்ப பார்த்தாலுமே திட்டிக்கிட்டே இருப்பான், ஆனா இப்பெல்லாம் ரொம்ப பாசமா இருக்கான், எனக்கே பார்க்கும் போது ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, இங்க பாருங்க மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சார் யார் கூடயுமே அஃபேர்லாம் வச்சுக்க மாட்டாரு, ரொம்ப ரொம்ப நல்லவரு அப்படின்றப்ப, இங்க யாருமே அஃபேரை பத்தி பேசினது, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு தாட்டே எனக்கு வருது, நான் அப்படிலாம் சொல்ல அவன் அந்த அளவுக்குலாம் ஒத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியே போயிட்டாங்க. இப்ப லியானும், ஆமா நம்ம மட்டும் தனியா வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போறோம், இந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராலி மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு குழந்தைய தள்ளிக்கிட்டு போறா. அப்படி போகும்போது வெளியே கார்ல உட்காந்துக்கிட்டு அந்த மொட்டை இந்த பொண்ணு அப்படியே வேவு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ரோட்ல நடந்து போகும்போது வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க ஒரு வீட்டு வாசல்ல உட்காந்து என்னமோ விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஹைட்டா இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு அப்படியே குறுகுன்னு பாக்குறா. இந்த பொண்ணு அப்படியே வெளியே போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு ஓப்பன்ல இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, ஒருவேளை வீட்டுக்குள்ள எவனோ பூந்துட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு அப்படியே உள்ள போறா. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது என்னமோ கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. அப்படியே இந்த பொண்ணு கிச்சனுக்கு போறா. கிச்சனுக்கு போயிட்டு பார்த்தா அங்க டோபி நிக்கிறான். டேய் நீதானா, நான் வீட்டுக்குள்ள எவனோ பூந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு இவன் என்னமோ குக் பண்ணிட்டு இருப்பான். பக்கத்துல பாக்ஸ்ல என்னமோ இருக்கும், பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது நீயே ஓபன் பண்ணி பாரு, ஆச்சரியப்பட்டு போயிடுவ அப்படின்னு இவ்வளவு ஆர்வமா ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள வெட்டி கிளி எல்லாம் இருக்கு. அதுல ஒரு வெட்டி கிளி பறந்து போக அந்த வெட்டி கிளியை பிடிச்சி அவன் சாப்பிட்டு வேற பாக்குறான். ஆமா வெட்டி கிளி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது, சம சூப்பரா இருக்கு, சிக்கன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னா கதவை சாத்திட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது, நான் பேக் டோர் வழியா தான் வந்தேன், ஃப்ரண்ட் டோர் வழியா வரல, ஃப்ரண்ட் டோர் லாக்ல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, ஐயோயோ அப்படின்னா ஏதோ ஒரு எடுபட்ட பையனா உள்ளுக்குள்ள பூந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஷாக்கிங் கூட வெளியே போறா. அப்ப யாரோ வெளியே நிக்கிறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு கதவை திறக்கிறா. அக்கா
அவரும் தங்கச்சியும் அங்கே உட்காந்துட்டு ஏதோ கேம் விளையாடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்க தான், ஏமா என்னம்மா குழந்தைய தள்ளிட்டு வர ட்ராலியெல்லாம் வெளியே அப்படி யோசிச்சு போவாதுமா, யாராவது அக்கம் பக்கத்தில் பார்த்தாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரபரப்பாயிடுவாங்க. நானே உள்ள குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், பார்த்தா காலியாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் வெளியே வைக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இந்த பொண்ணு உள்ளே வந்து வீடு செம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா இவ சும்மா தொணத்தொடன்னு பேசிக்கிட்டே இருக்கா, சரி ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது, இவன் என்னுடைய தங்கச்சி, நான் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், எங்கள் அம்மா வந்துட்டு சாவியை வச்சுட்டு போகிறேன்னாங்க, ஆனால் மறந்து கொண்டுட்டு போயிட்டாங்க போல, அவங்க வர வரைக்கும் நான் வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. சரி இந்த வீட்டில் உனக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, நல்லா காசு கொடுக்குறாங்களா, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா, நல்லா நடத்துகிறாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது, ஆ எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையான்னு சொல்கிறா. இந்த டைமில் டோபி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது யாரோ புதுசாக உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஏமா ஏதாவது ப்ராப்ளமா, யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல இந்த பையனும் அங்கேருந்து போயிட்டான். இப்போ இந்த பையன் போனது அப்புறமா இந்த பொண்ணு இந்த வீட்டை சுற்றி முற்றி அப்படியே எக்கச்சக்கமாக செல்ஃபீஸாக எடுத்து குமிக்கிறா. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த பொண்ணு ஐயோ அப்படியா நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, லியான் லியான் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு போலீஸில் மாட்டிக்கிட்டானா, நான் கண்டிப்பாக போயே ஆகணும், என் தங்கச்சா மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சாப்பிட மட்டும் எதுவும் கொடுத்துடாத, அந்த பொண்ணுக்கு எது சாப்பிட்டாலுமே அலர்ஜி ஆகிடும், ப்ளீஸ் சாப்பிட மட்டும் கொடுத்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ இந்த பொண்ணும் சரி ஓகே நம்ம தனியாக தான் இருக்கணும், நம்ம ஏதாவது கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுகிட்ட கேட்கும்போது விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறா. சரி கண்ணாமூச்சி விளையாடலாம், நீ போயிட்டு கண்ணை பொத்தி 1-2-3 கவுண்ட் பண்ண ஆரம்பி, நான் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியான் பேஸ்மெண்ட்க்கு போயிட்டு ஒளியிடா. இந்த பொண்ணு 1-2-3 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு லியான் எங்கே இருக்க எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வரும்போது லியான் பேஸ்மெண்ட்ல இருப்பா. பேஸ்மெண்ட்ல வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அந்த பாக்ஸை கொட்டினா அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து ஒரு பெருச்சாளி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு குழந்தையுடைய துணியும் இருக்கு. அந்த துணி எடுத்து இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மேலேருந்து அந்த குழந்தை கத்தின மாதிரி சவுண்டு கேட்குது. தங்கம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா இந்த பொண்ணு பயந்து போய் நிற்கிறா. ஏ என்னாச்சு என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு ஆள் இப்போ கதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மலமாடு கணக்காக வெளியே ஓடிக்கிட்டு இருந்தான், நான் அவனை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம லியானும் இந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அந்த அக்கா காரியம் வந்து ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு லியான் நம்ம ஹீரோனுடைய ஷோலாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கதவை தட்டி உனக்கு கேக் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆ ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லியான் சொல்கிறா. அப்படின்னா நீயே போயிட்டு வாங்கிட்டு வந்து வெளியே கார் நிற்குது, இந்த கடையில் போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு திரும்பி வர ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் போல அவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு கடையை சொல்லி அனுப்புறா. என்னடா இவ கொற்ற மழையில் நம்மளை அவ்வளோ தூரம் போயிட்டு வர சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு லியானும் வெளியே போயிட்டு மழையில் நனைஞ்சிட்டு அந்த கேக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு அவகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப உள்ளுக்குள்ளேருந்து ஆ ஊ ஆ ஊ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. ஆடி பாவி, 5 நிமிஷம் என்னை வெளியே போயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னா வெளியே போயிட்டு வெயிட் பண்ணியிருப்பேன், இது போயிட்டு இப்படி சீப்பாக நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்போடு அங்கேருந்து போயிட்டு ஒரு பைபிள் எடுத்து அந்த பைபிளில் நம்ம ஹீரோனுடைய பேரை எழுதி அப்படியே உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ண மறுநாள் காலில் நம்ம ஹீரோயின் உதட்டுக்கு மேலே என்னமோ கொப்பளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாக இருக்காங்க, என் மூஞ்சி இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு கிளீனாக தான் இருந்தேன், இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு போகும்போது நான் கேக் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரிம்மா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ நம்ம லியானும் தனியாக தானே இருக்கும், பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி தள்ளிட்டு அப்படியே வெளியே போயிட்டு அந்த வீட்டுக்கு கதவை தட்டினா உள்ளேருந்து ஒரு ஆன்டி வராங்க. உங்கள் பொண்ணும் நானும் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னா இந்த வீட்டில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. இவளுக்கா ஒன்றுமே புரியல, கீழே பார்த்தா அவங்க விளையாடினா அந்த கட்டம் போட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அப்படின்னா நம்மளை ஏமாத்திட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி நான் தப்பான வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. இப்போ வீட்டாண்ட வந்தா வீட்டுடைய மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது, ஐயோயோ இன்றைக்கும் வீட்டுக்குள்ளே எவனும் பூந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே சைலண்ட்டாக உள்ள போறா. உள்ள போனா யாரோ வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர மாதிரி சவுண்டு கேட்டு இந்த பொண்ணு போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டா. வந்தது எவன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டையன் தான். இவன் கேஷுவலாக அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நல்லா சுற்றி முற்றி பார்த்துட்டு இந்த பொண்ணுடைய ரூமில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக போட்டு லாக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இந்த பையனுக்கு நல்லாவே புரியுது, இந்த வீட்டை சேர்ந்த யாரோ தான் இந்த பையனுக்கு காசை கொடுத்து நம்மளை ஸ்பை பண்ண சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு பார்க்கும்போது அந்த வெட்டிக்கிளி டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அது ஓப்பன் ஆகி எல்லா வெட்டிகளையுமே பறந்து போயிடுச்சு போல. இவ அந்த வெட்டிக்கிளி பாக்ஸை தூக்கி மறுபடியும் மூடி வச்சுட்டு கீழே பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு துணி பார்த்துருப்பா பார்த்தீங்களா, அந்த துணியை கொண்டுட்டு வந்து குழந்தைக்கு போட்டு விடும்போது இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு அது அடியே இந்த துணி எங்க கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேஸ்மெண்ட்ல அப்படின்றாங்க. பேஸ்மெண்ட் எது போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாருங்க நான் ஒன்னும் உங்களுடைய காஸ்ட்லியான சரக்குலாம் திருட வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க
நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஏமா நீ டெய்லி சூப் தான் செஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்க, இன்னைக்காச்சும் நம்ம ஏதாவது ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின் போது எனக்கு வேணாம், எனக்கு சூப் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு பிரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கீழே என்னமோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கீழே வரா. கீழே வந்தா இங்க நம்ம ஹீரோவும் தம்பியும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை எப்படி வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இந்த விஷயத்த ஒட்டு கேட்கும் போது இங்க நம்ம ஹீரோயின் கூப்பிடுறாங்க, இப்ப இந்த பொண்ணு எங்களா நம்ம ஹீரோயின் கிட்ட மாட்டிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹீரோயின் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அங்கிருந்து சும்மா போலங்க, அட பாவி எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா, நீ தான் பிளான் பண்ணி என்ன ஸ்பை பண்ண வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு பைபிள்ல இப்ப நம்ம ஹீரோடைய பேரை எழுதி அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. ப்ரே பண்ணிட்டு பார்த்து தூங்கிடுறா. இப்ப மறுநாள் காலில் பார்த்தா இந்த பொண்ணுடைய ரூம் முழுக்க அப்படியே வெட்டிக்கிளி வெட்டிக்கிளியா இருக்கு. இந்த பொண்ணு பார்த்து ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வெட்டிக்கிளியை தான் பிடிச்சி ஒரு டப்பால் அடைச்சு கொண்டுட்டு போயிட்டு அந்த ஒயிட் கலர் பாக்ஸ்லயே போட்டு மூடி விட்டு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா இந்த பொண்ணு நேத்து என்னமோ சூனியம் பண்ணா பாத்தீங்களா, இப்ப நம்ம ஹீரோக்கு என்னமோ ஆயிடுச்சு. நம்ம ஹீரோடைய பின் கழுத்துல என்னமோ ஊசி மாதிரி குத்துது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் அதை வந்துட்டு வெளியெடுக்க பாக்குறாங்க. பார்த்தா முள்ளு மாதிரி என்னமோ குத்திக்கிட்டு இருக்கு, அதை அப்படியே புனிங்க போடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவா வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த லியான் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. அடியை வசகிரிமி பார்க்க நல்லா பாண்டிச்சேரி பால்கோவா மாதிரி பல பல இருந்துட்டு என்ன மாதிரியான சூனியகாரெல்லாம் பண்றா பாருங்களேன். இப்ப அப்படியே அடுத்த சீன்ல இந்த பொண்ணு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இந்த பொண்ணு எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப் தானே செஞ்சு சாப்பிடுவா, அப்படி சூப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு டின் எடுத்து ஓபன் பண்ணி ஊத்தினா உள்ளந்து என்னமோ கட்டியா போத்துன்னு ஒழுகுது, ஒரு மாதிரி நாத்தம் மாதிரி அடிக்குது. இது என்ன கருமம் அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்த்தா பயங்கரமா நாத்தம் அடிக்குது. சி ஒருவேளை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு குப்பத்தொட்டில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குப்பத்தொட்டில நாய் ஃபுட்டுக்கான அந்த ரேப்பர்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டு லியான் செமையா கடுப்பாகிறா. அட பாவீங்களா, நான் சாப்பிட்ற ஃபுட்டுக்கு பதிலா இந்த வீட்டை சேர்ந்த எவனோ ஒருத்தன் நாய் ஃபுட்டு வாங்கி வச்சிருக்கான், அவன் நாசமா போக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திட்டிக்கிட்டே இருக்கும் போது இப்ப யாரோ வீட்டு கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சைனாக்காரி தங்கச்ச கூட்டிட்டு வந்திருக்கா. அடியை சப்ப மூக்கி நான் உனதானே தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. வந்தவன் என்ன சொல்றா அப்படின்னா, உனக்கு இங்க எவ்வளவு பே பண்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்கார வீட்டுல ஒரு குழந்தைய பாத்துக்கிற வேலை இருக்கு, நீ மட்டும் அங்க போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண அப்படின்னா உனக்கு நிறைய காசு கொடுப்பாங்க, இதை விட டபுள் மடங்கா கொடுப்பாங்க, நீ அங்க போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஆசையை தோன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு சிம்பிளா ஐஸ்கிரீமை தூக்கி அந்த குட்டி பொண்ணுகிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு ஒரு ஓரமா போயிட்டு என்னமோ புலம்பிட்டு இருக்கா. என்ன புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல நடக்கிறது யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு என்னடா அவ கசமுசா பண்றதுக்கு என்ன வந்துட்டு கேக் வாங்க வெளியே அமைச்சு வைக்கிறா, இன்னைக்கு என்னடா அண்ணா நான் சாப்பிடுற ஃபுட்டுக்கு பதிலா யாரும் நாய் ஃபுட்டை மாத்தி வச்சிருக்காங்க, இங்க இருந்து நான் போக யாரோ சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பாப்பா ஒரு மாதிரி பிக்ஸ் மாதிரி வந்து கீழே ஒழுகுறா. அந்த குட்டி பாப்பாக்கு ஏதாவது சாப்பிட்ட அலர்ஜி ஆயிடும் போல. ஐயோ என் தங்கச்சிக்கு அந்த அலர்ஜி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய பேக் அங்க இருக்கும், அந்த பேக்ல ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, எடு எடு அப்படின்னு சொல்றப்ப நம்ம லியான் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சுட்டு நீ பக்கத்து வீட்டுக்காரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை யார் இந்த வீட்டுக்கு அமைச்சு வச்சா ஒழுங்கா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த சைனா காரியும் வேற வழி இல்லாம தங்கச்ச காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி தான் எனக்கு பணம் கொடுத்து உன்னை வந்துட்டு எப்படியாச்சும் ஸ்பை பண்ணி உன் கூட பேசி பழகி உன்னை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னா வெளியே போயிட்ட அப்படின்னா எனக்கு நிறைய காசு கொடுக்குறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லும் போது இவளும் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து தங்கச்ச காப்பாத்துறா. அவ தங்கச்ச தூக்கிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டா. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து லியான கூட்டிட்டு போயிட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபுட்டு சமைச்சிருக்கேன், நீ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், என்னால டேஸ்ட் பண்ண முடியல பிளீஸ் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. என்ன ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா வெட்டிக்கிளிக்குள்ள என்னமோ இன்ஜெக்ஷன் போடுறான், அது என்னமோ சிரப் மாதிரி என்னமோ தேன் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், அதை போட்டு சாப்பிட்டு பாது எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்றப்ப இந்த பொண்ணுடைய கண்ணெல்லாம் கலங்குது. ஒன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு இது ஒரு மாதிரி பாப்கார்ன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஓ பாப்கார்ன் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதை சாப்பிட்டு பாரு அப்படின்றப்ப அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் பாப்கார்ன் மாதிரி தான் இருக்கு ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வாயில ஓட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து போறா. ஒரு மாதிரி அழுதுகிட்டே போறா. ரூம்க்கு போயிட்டு கதவை சாத்திட்டு அவளுடைய ரூம்ல வந்துட்டு ஒரு சாட்டை இருக்கும், அந்த சாட்டை எடுத்துட்டு போறா. இந்த சீனை நல்லா நோட் பண்ணுங்க. இவ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிக்கிளிய அங்கிருந்து ஓடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ போட்டு மூடி வச்சிருப்பா. அந்த வெட்டிக்கிளி இப்ப இறந்து போயிருக்கு. இப்ப இந்த பொண்ணு அந்த சாட்டையை கொண்டுட்டு போயிட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் உடம்புல அந்த சாட்டையை போட்டு அப்படியே வெள்ளாசு வெள்ளாசுன்னு வெள்ளாசுரா சமாடி அடிச்சுக்கிறா. இந்த டைம்ல அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த வெட்டிக்கிளிய காமிக்கிறாங்க. பார்த்தா இப்ப அந்த வெட்டிக்கிளி உயிரோட பறந்து கத்திக்கிட்டு இருக்கு. இந்த சீனை பார்க்கும் போது எனக்கே அப்படியே பக்கம் தூக்கி வாரி போட்டுச்சு. அடி பாவி, உன்னால இறந்து போன விஷயத்த கூட உயிரோட வர வைக்க முடியுமா, ஆனா இவ எதுக்கு தன்னைத்தானே அடிச்சுக்கிறா. இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ சரியான கோவத்துடைய உச்சிக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம 5 எபிசோட் முடிச்சிருக்கோம். இன்னமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல 5 எபிசோட் பாக்கி இருக்கு, அதை நம்ம நாளைக்கு வீடியோல பாக்கலாம். இந்த சீரீஸ்
உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.